ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஜூன் மந்த் எலைட் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எலைட் ப்ளஸ் பற்றி பார்ப்போம். போன வாட்டி இந்த எலைட் ப்ளஸில் வந்து இது கொடுத்தானுங்க, கார் ஸ்கின்னு, பேண்ட் ஸ்கின்னு. இந்த வாட்டி வந்து பராங் ஸ்கின்னும் அப்புறம் பைக் ஸ்கின்னும் கொடுக்குறானுங்க. அவ்வளோ அந்த பைக் ஸ்கின் மட்டும்தான் ஒர்த்து இந்த எலைட் ப்ளஸில். அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் இந்த பேனர் கொடுக்குறானுங்க, எல்லா எலைட் ப்ளஸ்லும் கொடுக்குற மாதிரி பேனர் கொடுக்குறானுங்க. இந்த கட்டி பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை, சாதா பறங்க வச்சுன்னு எப்படி ஓடுறமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு அவத்தார் மாதிரி கொடுக்குறாங்க இதை. அப்புறம் இந்த பொன்னி எலைட் ப்ளஸ்ஸு மொக்கியாக தான் இருக்குது, ஃபுல்லாக இது. அது போன எலைட் ப்ளஸில் இப்போ இந்த எலைட் ப்ளஸ்ஸும் முந்தின எலைட் ப்ளஸில் ஏதோ ஒன்று கொடுத்தானுங்க பார்த்தீங்களா, இந்த ஏதோ ஒரு எலைட் ப்ளஸ் கொடுத்தாங்க, எலிக்குட்டி மாதிரி ஏதோ ஒரு வால் வச்சுருக்கு எலைட் ப்ளஸ், அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்னும் இந்த ஒரு கன் ஸ்கின் வந்தது. இப்போ ஸ்பைன் பக் டாப் அப் ஈவெண்ட்டு ரெண்டாவது வாட்டி விட்டாங்களா, அப்போ இந்த கன் ஸ்கின் வந்துச்சு. அப்புறம் இந்த எமோட்டு கடவுளையே என்னை காப்பாற்றுங்கன்ற இந்த எமோட்டு, இந்த எலைட் ப்ளஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டேன்னா, நான் வாங்கினேன்னா இந்த எமோட்டுக்காக மட்டும்தான் வாங்குவேன், மற்றபடி இதில் எந்த எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஸ்கேட் போர்டு அது தவிர மொக்கையாக தான் கொடுத்துருக்கானுங்க எலைட் ப்ளஸ்ஸு. இந்த கும்புடுற எலைட் ப்ளஸ் தான் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோவை தான் எடுத்து போட முடிஞ்சது, வீடியோவாக என்னால் போட முடியல. அதனால் அடுத்த வாட்டி எலைட் ப்ளஸில் வீடியோவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இந்த ஷர்ட்டு 110 பேட்ச் எடுத்தால் ஃப்ரீயாக ஃபயர் ப்ளஸில் எப்படி ஃப்ரீ ப்ளஸில் எப்படியும் எப்போதுன்னு தான் வரதான் செய்யும். அப்புறம் ஃப்ரேக்மெண்ட் கொடுக்குறானுங்க, திருப்பி ஒரு பேனர் கொடுக்குறானுங்க, ஃப்ரேக்மெண்ட்டு, அப்புறம் ஜோட்டாவுக்கு ஃப்ரேக்மெண்ட்டு நிறையா இந்த மாதிரி கொடுக்குறானுங்க. அப்புறம் ஒரு இது கொடுக்குறானுங்க, அது பேர் என்ன, டெட் பாக்ஸ் கொடுக்குறானுங்க, வேறு லெவல் டெட் பாக்ஸாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்காது, சுமாராக இருக்குது. அப்புறம் ஒரு 10 இது மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் தராங்க, என்கிட்ட 83 இருக்குது, இன்னொரு 11 இருந்தால் போதும், நான் ஒரு மேஜிக் ட்ரெஸ் வாங்கிடலாம். அப்புறம் இந்த ஸ்கேட் போர்டு கேவலமாக இருக்குது. அப்புறம் பவுண்டசி ஒரு 5 கொடுக்குறானுங்க. அப்புறம் இந்த பேகோ என்னமோ இது மேலே இந்த பேராசூட் கொடுக்குறானு, எப்படி இந்த எப்போவுமே வந்து மேலே கொடுக்க மாட்டானுங்க, கீழே எலைட் ப்ளஸில் தான் பேராசூட் கொடுப்பாங்க, இந்த வாட்டி மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேக் நல்லா இருக்கா இல்லையா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எலிக்குட்டியை பின்னாடி கழுத்தை அறுத்து மாட்டி வச்ச மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை இது, கண்ணில் மட்டும் புகை வருது, அவ்வளோ நல்லா இல்லை இந்த எலைட் ப்ளஸ். அப்புறம் இந்த பாய் காஸ்டியூமே நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த எலைட் ப்ளஸ் நான் போட மாட்டேன், எதுக்காக போடுவேன்னா, இந்த ஷர்ட்டு மட்டும் போட்டு மூஞ்சன்னா நான் போட மாட்டேன், எலிக்குட்டி நூபு நினச்சிப்பாங்க நம்மளே உதற விட்டு சுற்றி நிற்கிறோம் ப்ரோ பிளேயர்னு. சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், லவ் யூ, பபாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், லவ் யூ, பபாய்.